மாணவர்களே, 7-2 கவிதை பேழை ஏதிலி குருவிகளை தொடர்ந்து அடுத்து காவியம் என்ற ஒரு தலைப்பை நம்ம பார்க்குறோம். ஏதிலிய குருவிகளில் நம்ம ஆசிரியர் அழகிய பிரியவன் கூறியிருப்பது போல தான் இயற்கையை நம்ம நேசிக்கணும், இயற்கை இயற்கையோட அன்பு செலுத்தணும், அதாவது இயற்கை என்ற 5 பஞ்சபூதங்களால் உருவான அனைத்து உயிரினங்களையும் நம்ம போற்றி வாழ கற்றுக்கொள்ளணும், இயற்கையை நேசிக்கும் பொழுது தான் நம்ம ஒன்று கூடி வாழ முடியும் என்பதை ஆசிரியர் அறிவித்தது போல இந்த தலைப்பையும் நம்ம காவியம் என்ற தலைப்பையும் நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். ஆசிரியர் பிரமிழ் எழுதியது இந்த தலைப்பு, சரிங்களா? இப்போ இதில் நூல்வெளி செய்தி என்ன அப்படின்னா, அதாவது பிரமிழ் என்ற பெயரில் எழுதிய சிவராமலிங்கம், இவர் வந்து இலங்கையில் பிறந்தவர். இவர் வந்து பானுச்சந்திரன், அரு சிவராம், தருமு சிவராம் போன்ற பல புனை பெயர்களிலே எழுதியவர். புது கவிதை, விமர்சனம், சிறுகதை, நாடகம், மொழியாக்கம் என விரிந்த தளத்தில் இயங்கியவர். அதாவது நிறைய நூல்களை இவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவியம், சிற்பம் ஆகியவற்றிலும் ஈடுபாடு இருக்கின்றார். இவருடைய கவிதைகள் முழுமையாக பிரமிழ் கவிதைகள் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன. அதாவது ஒவ்வொரு கவிதையும் இவர் எழுதியிருக்காரு, ஆனால் அது தொகுக்கப்பட்ட நூலினுடைய ஒரு பெயர் என்ன அப்படின்னா பிரமிழ் என்ற ஒரு பெயரில் அவர் எழுதியிருக்காரு, சரிங்களா? இது வந்து லங்காபுரி ராஜா உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளும், நட்சத்திரவாசி என்னும் நாடகமும், வெயிலும் நிழலும் உள்ளிட்ட கட்டுரை தொகுப்புகளும் இவற்றிலே வெளிவந்துள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதில் என்ன இந்த செய்தி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு காவியம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்கள். எப்படி ஒரு வரலாற்றை சொல்லுகிறதோ ஒரு காவியம், அதுபோல தான் உயிரினங்களில் பறவைகளினுடைய வாழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு சிறகு தான் ஒரு, அதாவது இறகுகளினுடைய தொகுதி தான் சிறகு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பறவைகள் பறப்பதற்கு தன் இறகுகளை பயன்படுத்துகிறது. பறவைகள் போல் நம்மளால் வாழ முடியும் என்று ஒவ்வொருவரும் நம்ம வாழணும் என்று நம்ம ஆசைப்படுறோம். ஏன் அப்படி நினைக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். அதாவது பறவைகள் வந்து சுதந்திரமாக வாழக்கூடியது, ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு எவ்வித அனுமதியும் இன்றி, யாருடைய அனுமதியும் இன்றி தானாகவே அது பறந்து செல்லக்கூடிய அந்த வல்லமை பெற்றது இயற்கை படைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் நம்ம வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நாம் கூட இன்றைக்கி இயற்கையை போல் வானிலை பறக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுதான் இறகுகளினுடைய தொகுதியை தான் சிறகு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா உற்று நோக்கி கவனித்து பாருங்கள், பறவைகளினுடைய இறகுகளை பாருங்கள். அந்த இறகுகளை ஒவ்வொன்றிலும் ஒரு சிறகு ஒவ்வொன்றும் தனித்து ஒன்று கூடி தான் இறகாக இந்த பறவையை பறப்பதற்கு உதவி செய்கிறது. ஒவ்வொரு சிறகு தான் வந்து ஒன்று கூடி இறகு ஆகுகிறது. அந்த இறகு தான் காற்றை கீழ்நோக்கி தள்ளியும் பறவையை மேல் நோக்கி உயர்த்தியும் பறக்க செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது நல்லா நீங்கள் உற்று நோக்கி கவனித்தால் நம்ம தெரிந்துக்கலாம். அதில் சிறகில் இருந்து பிரிந்த இறகு நிலத்துக்கும் வானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நிகழும் காற்றின் தீராத தழுவல்களால் மண்ணில் வீழாது தன் வாழ்வை எழுதுகிறது. அதாவது இதில் நீங்கள் பாருங்கள், பறவை பறந்துக்கிட்டே இருக்கும், அப்போது ஒரு பறவை இறகுலேருந்து ஒரு அதாவது சிறகுலேருந்து ஒரு இறகு மட்டும் கீழே அதாவது உதிர்ந்தால் அது என்ன செய்யும், தன் பூமியில் விழாது சிறிது தூரம் பறந்து கொண்டே சென்று கொண்டு இருப்பதை நம்ம பார்க்கலாம். அதை பிரிந்த இறகு நிலத்துக்கும் வானுக்கும், அதாவது பூமிக்கும் வானத்திற்கும் இடைப்பட்ட அந்த பகுதியில் நிகழும் காற்றினுடைய, அதாவது காற்றின் அசைவில் அது நகர்ந்து கொண்டு சென்று கொண்டே இருக்கும். இதில் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அது சென்று கொண்டே இருக்கும். அதாவது காற்றின் தீராத தழுவல்களால், அதாவது நெருடல்களால், காற்றினுடைய நெருடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தழுவல் அப்படின்னா நெருடல்னு சொல்கிறோம். மண்ணில் விழாது, அது வந்து பூமியில் விழாது, அது நீண்ட தூரம் அந்த சிறகானது சென்று கொண்டே இருக்கும், தன் வாழ்வை எழுதுகிறது. அது நீண்ட தூரம் தனித்து என்ன செய்கிறது, நீண்ட தூரம் கடந்து அதனுடைய அடையாளத்தை காண்பிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுபோல் வாழ்வு என்பது காவியத்துக்கான பொதுவான ஒரு பாடுபொருள்
அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வாழ்வு என்பது காவியத்துக்கான பொதுவான ஒரு பாடுபொருள், அதாவது ஒரு வரலாற்றை சொல்லக்கூடிய ஒன்று தான் வாழ்வு இல்லையா. ஒவ்வொரு உயிரினங்களும் தனது என்னுடைய வரலாற்றை நிலைநிறுத்தி கூடிய ஒரு அடையாளம், அதாவது அது என்ன சொல்கிறது விளிமியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அடையாளத்தை நிலைநிறுத்தி செல்லக்கூடிய ஒரு வாழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நாம் வீணாக்க கூடாது என்பதற்கு உதாரணமாக தான் பறவைகளைப் போல பறவைகளை நாம் முன்னிறுத்தி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அது அதாவது சுதந்திரமாக எங்கு வேண்டுமானாலும் யாருடைய இதுவும் துணையின்றி அது தனது வாழ்வை தொடங்குகிறது, வாழ்வுக்காக எவ்வளோ தூரம் வேணாலும் செல்லுகிறது. அது இங்கிருந்து வெகு தூரம் சென்று தனது அடையாளத்தை நிலைநாட்ட முயற்சிக்கிறது அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். அதனால் அவைகளைப் போல நாமும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் இந்த இது. அதுதான் ஒரே 5 வரிகளில் ஆசிரியர் பெருமையில் சிறு கவிதையாக எழுதியிருக்காரு இந்த தலைப்பில். சரிங்களா, அதை நம்ம பார்க்கலாம். பாடலை பாருங்கள் அப்படியே. அதாவது சிறைகள் இருந்த பிரிந்த இறகொன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. இப்போ அந்த சிறைகளிலிருந்து வீழ்ந்த இறகிலிருந்து நம்ம ஒரு பறவையினுடைய வாழ்வை தெரிந்து கொள்ளலாம். எப்படி அப்படின்னு பாருங்கள், இங்கு ஒரு பறவையானது ஒரு இடத்தில் இருக்கிறது, அது தன்னுடைய வாழ்வுக்காக இடமிட்டு இடம் செல்கிறது. அது வந்துட்டு அதாவது பறவைகள் வாழிடம் அப்படின்னு சொல்லுவோம், புகலிடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ஒரு நீர்நிலையிலிருந்து மற்றும் அங்கு நீர் பற்றாக்குறை ஆகிட்டால் நம்ம அது என்ன செய்யும், வேறொரு நீர்நிலைக்கு தன்னுடைய வாழ்வுக்காக அது எவ்வளவு நெடுந்தூரமானாலும் அது பறந்து செல்கிறது. அப்போது அது அதனுடைய செல்லும் இடைவெளி தூரங்களில் அது அதனுடைய அதாவது விளிமியத்தை அது நிறுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் மனிதர்களும் அதுபோல வாழ நம்ம முயற்சிக்கணும் ஒழிய நாம் தாழ முயற்சிக்க கூடாது என்பதை தான் முன்னிறுத்துகிறார் ஆசிரியர் பெருமிள். சரிங்களா, அதாவது எவ்வளவு துன்பம் துயரங்கள் வந்த போதிலும் நம்ம ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு நம்ம நகர்ந்து கூட, அதாவது புலம்பெயர்ந்து கூட நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், வாழ்வை நிலைநாட்ட வேண்டும், ஒளிமையத்தை நாம் நிலைநிறுத்த வேண்டும் என்று சொல்கிறாரு. சரிங்களா, இதுதான் இந்த பாடலினுடைய விளக்கம், அதாவது கருத்து என்ன அப்படின்னா, சிறகில் இருந்த பிறந்த இறகொன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. அதை தேய்த்து கொண்டே நம்ம என்ன அந்த சிறகை பார்த்து சிறகிலிருந்து விழுந்த இந்த இறகை வைத்து கொண்டே இதன் வழியாக ஏதேனும் ஒரு பறவை சென்றிருக்கிறது, அந்த அடையாளம் நமக்கு நல்லா தெரியும். அது வந்து குருவியினுடைய இறகா, குயிலினுடைய இறகா, காகத்தினுடைய இறகா, இந்த போல் நம்ம அடையாளம் தெரிந்து கொள்கிறோம் இல்லைங்களா. இதுபோல தான் நம்மளுடைய வாழ்வை நாம் நிலைநிறுத்தி செல்ல வேண்டும், வாழ்வை அடையாளம் காட்டும் அளவுக்கு நம்ம புகழ் எட்டும் இந்த பூவுலகிலே நம்மளுடைய புகழ் நிலைநிறுத்தும் வகையில் நமது வாழ்வு இருக்க வேண்டும் என்பதை தான் ஆசிரியர் இங்கே இந்த கவிதையிலே 5 வரி கவிதைகளையே எளிதாக சொல்லியிருக்கின்றார். சரிங்களா, இது இதில் கற்பவை கற்றப்பின் என்ன அப்படின்னு பாருங்கள், பிரமிளின் கவிதை தொகுப்பிலிருந்து உங்களுக்கு பிடித்த கவிதையை வகுப்புறையை காட்சிப்படுத்துக. அதாவது இதிலிருந்து நீங்கள் உங்களுக்கு தெரிந்த கவிதைகளை நீங்கள் எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பறவையை பற்றி எழுதப்பட்ட கவிதைகள் சிலவற்றை தொகுத்து கையேடாக்குக அப்படின்னா, நீங்கள் பறவைகளை பற்றி நீங்கள் சொந்த நடையிலையும் நீங்கள் எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இயற்கையை நினைந்தாலே நம்ம நோக்கினாலே நம்ம நிறைய கவிதைகள் நம்ம மனதிலிருந்து எழுவோம் என்பதை தான் இந்த தலைப்பு நமக்கு உணர்த்துகிறது. சரிங்களா, நீங்களும் கவிதை எழுத பழகணும் அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பினுடைய நோக்கமே. இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இதனை விட்டு அடுத்த தலைப்பை அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். இதில் வினாக்கள் வந்து உங்களுக்கு 3 வினாக்கள் இதில் இருக்கிறது. இந்த இரண்டு தலைப்பிலையும் ஒட்டி உங்களுக்கு எதிலை குருவிகளையும் காவியம் என்ற தலைப்பிலையும் உங்களுக்கு 3 வினாக்கள் இதில் இருக்கிறது. அவை என்ன அப்படின்னா, ஏதிலிய குருவிகள் எங்கோ போயின தொடரின் பொருள் என்ன. அதுக்கடுத்து சிறுவினா உள்ள ஒன்று பாருங்கள், காற்றில் ஆடும் புல் வீடுகளுக்கு அழகிய பிரிவின் தரும் ஒப்பிடையாது ஏன் இந்த கேள்வி இருக்கிறது. இதிலெல்லாம் ஒரு சில கேள்விகள் மட்டும்தான் உங்களுக்கு இதில் வரும். மிகவும் எளிதான தலைப்புகள் இரண்டுமே, இதை நீங்கள் பார்த்து தெரிந்துக்குங்க. இதில் என்ன சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். திறனுடைய வகுப்பு நிறைவடைந்தது.